பஜாஜ் யார் இது பண்ணுறது? சின்ன பிரச்சனை பஜாஜ். அதாவது 100 பஜாஜ் யார் தம்பி பார்க்கல? காலையில் கூப்பிட்டேன், 112 எதுக்கு டிலேட் பண்ணீங்க? மேலே போயிட்டா ஆபீஸ்ல கேட்டா உனக்கு தெரியாதா, நம்பர் தெரியாதா? ஏற்கனவே நோ அப்செக்ஷன் கொடுத்துருக்குது. நான் ஒரே நிமிஷம், நீ இந்த வார்த்தையெல்லாம் கேட்க வேணாம் தம்பி, ஏன்னா இதெல்லாம் இன்டர்நேஷனல் பிராடு பண்றது, புரியுதா? தம்பி அப்செக்ஷன் போட்டிருக்குது, வந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க. 112 எதுக்கு பிடிக்கிறீங்க? இஎம்ஐ கார்டுக்கு இயர்லி 1 பிடிப்பாங்க. இஎம்ஐ கார்டு என்கிட்ட கொடுத்தியா? இஎம்ஐ கார்டு கையில கொடுக்க மாட்டாங்க. பவரன் சொன்னையா 112 வருஷம் பிடிச்சி பிடிக்குமான்னு சொல்லி சொன்னையா? அதான் அப்டேட் பண்ணிட்டு இருக்க. அப்டேட்னா உனக்கு, நீ வந்து உன்னோட சௌரியத்துக்கு அப்டேட் பண்ணா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? சரி வாங்க, ஆபீஸ் வாங்க, கேட்கலாம் வாங்க, அவ்வளவுதான். எனக்கு 112 இது வந்தாகணும், இல்லாட்டி வக்கீல கூட்டு வந்து என்ன செய்யணும்? நான் செஞ்சிருவேன். என்ன ஆபீஸ்ல? நான் ஆபீஸ் போன் நம்பர் கேட்கறேன்ல. ஆபீஸ் போன் நம்பர் இல்ல. இஎம்ஐ கட்டியாச்சு, எல்லாம் நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுத்தாச்சு. 112 உனக்கு அப்டேட் பண்றதுன்னு என்ன, நீ உன்னோட சௌரியத்துக்கு எடுத்துக்கிட்டு இருப்பியா? மேல வாங்க, கேட்கலாம், ஆபீஸ்ல கேட்கலாம். இங்க இருந்து வாங்க போல. அப்டேட் பண்றதா இருந்தா எப்படியா பண்றது? உன்னோட சௌரியத்துக்கு பண்றவே பேங்க்ல வந்து காசு எடுப்பியா? எவன் காசு எவன் எடுக்கிறதியா? இஎம்ஐ கார்டு நான் கேட்டேனா? நான் கேட்டேனு கேட்குறேன். அதாவது நீங்கள் லோன் கொடுக்குற போது லோன் அமௌண்ட் போடுறீங்க, கட்டிட்டு வேலை முடிஞ்சுன்னு சொல்லி போட்டு. நோ அப்ஜெக்ஷன். இங்கே தம்பி விவரம் சொல்லணும், சும்மா அப்டேட் பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. உன் சௌரியத்துக்கு வந்து ஏடிஎம். சரி இப்போ என்ன பண்ண முடியும்? 117 எனக்கு ரீஃபண்ட் வரணும். நான் இல்லாட்டி வக்கீலை பார்ப்பேன். நீங்கள் கொடுத்த என்ன என்ன சொல்கிறீங்க? இப்போ இது பூரா ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்குது, நீங்கள் பேசுறது பூரா. என்ன சரி இந்த அப்செக்ஷன் இது வந்து கொடுக்குற போது நீங்கள் சொல்லலாம்ல? இது கொடுக்குற போது சார் இந்த மாதிரி 117 பிடிப்பாங்க எப்படின்னு விவரம் கேட்க வேணாமா? என்ன செய்வீங்க? அக்கவுண்ட் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். 112 எப்படி பிடிப்பீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்ல, பேங்க ஒன்னும் பிரச்சனை. லெட்டர் எதுக்கு எழுதி கொடுக்குறேன்? இந்த மாதிரி கார்டு எனக்கு தேவைப்படுன்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுங்க, நான் பிளாக் பண்ணி கொடுத்துறேன். கார்டு நீங்களே போட்டு நீங்களே இது பண்ணிக்கிறதா? சைன் போட்டுப்பீங்க சார் எல்லாமே உங்களுக்கு. சொன்னாரா? தெரியாத அவசியம் இல்லையே.
யாருமே இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, புரியுதா? ஒண்ணும் முடியல, சும்மா சும்மா இலவசத்துக்கு ஒண்ணு காசு கொடுக்க வேணாம். அப்படியா? பாக்குறேன் 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 தம்பி பாக்குறேன். அப்படியா? அவ்வளவுதானே? நல்லா உறுதியா கன்ஃபார்ம் பண்ணிக்க. சரி, இங்க தம்பி என்ன தேடி வருவ? பயங்கர மோசடி பண்றாங்க பஜாஜ்ல. நாளைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை கூட்டி வந்து இந்த கடையை இந்த பஜாஜை வச்சு நான் வந்து பண்ற போது பண்றேன், அப்புறம் தெரியும் யாருங்கிறது. நீ இது போல கேமரா ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்குது, ரொம்ப சண்டீசனமா யாரும் பண்றீங்களா? யாருமே வாங்காதீங்க, நிறைய போர்ஜரி. நினைச்சிட்டு தானே என்னமோ யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 24 மணி நேரத்தில் என்ன செய்யுவாரு? பஜாஜ் கம்பெனி அதையும்